சுபாஷ்வா யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். நீண்ட நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரியலி வெரி சாரி அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேச முடியாமல் போனதுக்கு, யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்க முடியாமல் போனதுக்கு, வீடியோ செய்ய முடியாமல் போனதுக்கு. இனிமேல் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போவேன். டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால வீடியோ செய்ய முடியாமல் போயிருச்சுங்க. இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்க விரும்புகிறேன். யார் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குதோ, சுகர் இருக்குதோ, ப்ரெஷர் இருக்குதோ, கண்டிப்பாக மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை. அதெல்லாம் ஜஸ்ட் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போங்க, டாக்டர்ஸை பாருங்கள். அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசின்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அதை அவாய்ட் பண்ண வேண்டாம். ஃபாலோ அப், செக்அப், இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா அது சீரியஸாக வந்து முடியும். ஸோ தேவையில்லை, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடிஞ்ச விஷயம். ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அதனோட பின் விளைவுகள் வந்து ரொம்ப 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 பயங்கரம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் நான் அவங்களோட இதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சிலது எனக்கே தெரியாமல், நானும் ஒரு ஹாஸ்பிட்டலில் லைக் 8-9 இயர்ஸாக வேலை செஞ்சாலும், பட் இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட விஷயம் எனக்கு தெரியாமல் போனதுனால நான் ஒரு எடுத்த புது எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ சீரியஸாக போயிட்டு எதுவுமே முடியக்கூடாது. நம்ம கையில் இருக்கும்போது நம்ம கையில் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடிஞ்ச நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணுமோ வழிய, அதை கொண்டு போய் ஒரு சீரியஸான நிலைமையில் கொண்டு போய் விடுறது, நம்ம செல்ஃபை ஒரு சீரியஸான சிச்சுவேஷனில் கொண்டு போய் விடுறது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம கையில் இருக்கும்போது அதை நம்ம பாதுகாத்துக்கணும். நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அது நம்ம அழுது வேலை இல்லை. அப்புறம் நம்ம தனியாக இருந்து நமக்கு நாம் மட்டும்தான், நம்ம கூட எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம வலியவோ வேதனையோ யாராலையும் வாங்கிக்கவும் முடியாது, அது தாங்கிக்கவும் முடியாது. ஸோ அதனால எந்த வலியோ வேதனையோ அது நாம் தான் அனுபவிக்கணுமோ வழிய, வேறு யாராலையும் எவ்வளோ தான் நம்ம கூடவே இருக்காங்களோ, அம்மா அப்பா சகோதர சகோதரி யாராக இருந்தாலும், அவங்ககிட்ட நம்ம பேனை அவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, அவங்களால வாங்கிக்கவும் முடியாது. அவங்களால நம்மளை பார்த்து கவலைப்பட தான் முடியுமோ வழிய, வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ சின்ன விஷயத்துங்களை பெருசாக நம்ம போய் விட்டுற வேண்டாம். மெயினாக கொலஸ்ட்ரால், சுகர், ப்ரெஷரு யாரெல்லாம் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக போயிட்டு அதுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்கோங்க. ஏன்னா அதை நம்ம அப்படியே விட்டோம்னு சொன்னாக்க அது வந்து பெருசாக போய் முடியும், அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு அந்த நேரம் நம்ம யோசிக்கிறத விட, ஐயோ நம்ம இந்த மெடிசின் எடுத்திருந்தால் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோமே, இன்றைக்கி நமக்கு இப்படி ஆகிருக்காது அப்படின்லாம் யோசிக்கிறது தேவையே படாது. கரெக்டாக நம்ம எல்லாம் பண்ணினோம்னா, இல்லைன்னு சொன்னால் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதனால பேலன்ஸாக லைஃப்பை கொண்டு போகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை எனக்கு என்னை விட எது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்பவும் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். திரும்பவும் ஐம் ரியலி வெரி சாரி வீடியோ பண்ண முடியாமல் போனதுக்கு, உங்களோட பேச முடியாமல் போனதுக்கு. கண்டிப்பாக இனி ஒரு வீடியோலையாவது வந்து உங்களை பார்த்துட்டு போவேன். நன்றி, வணக்கம்.